வெல்கம் டு கல்யாண விருந்து. இன்னைக்கு நம்ம பொங்கல் அன்னைக்கு நான் சொல்கிற ஒரு மூணு பொருளை இங்கே வாங்கினீங்கன்னா உங்கள் வீட்டில் செல்வம் வந்து பெருகும். அதை பற்றி தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கல் உப்பை வந்து வாங்கணும். இந்த கல் உப்பை வாங்குறது அவ்வளவு நல்லது. நம்ம பொதுவாக வந்து மளிகை பொருட்களை வந்து முன்கூட்டியே நம்ம வாங்கி வச்சுருந்தாலும் நம்ம பொங்கல் அன்னைக்கு காலையில் எழுந்தவுடன் கல் உப்பை வாங்கி வீட்டு பூஜை அறையில் ஒரு தட்டில் கொட்டி வைக்கிறது ரொம்பவே நல்லது. கல் உப்புன்றாலே வந்து மகாலட்சுமிக்கு உகந்த பொருள். அதனால தான் வந்து பொங்கல் அன்னைக்கு கல் உப்பை வாங்கினால் போதும், வீட்டில் செல்வம் வந்து பெருகும், இதனால் வந்து பணம் சேரும். செகண்ட் என்னன்னு பார்த்தோம்னா வெள்ளம். இந்த வெள்ளமும் வந்து வாங்குறது அவ்வளவு நல்லது. வெள்ளத்தையும் இல்லைன்னா ஜீனி கூட வந்து வாங்கலாம். வாங்கி நீங்கள் ஒரு தட்டில் பரப்பி வந்து வைக்கிறது அவ்வளவு நல்லது பொங்கல் அன்னைக்கு. மூணாவது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா துவரம் பருப்பு. இந்த துவரம் பருப்பு லட்சுமி கரச்சமான ஒரு பொருள். இதை நான் வாங்கி நம்ம பொங்கல் அன்னைக்கு காலையில் வாங்கினோன்னா அவ்வளவு நல்லது. இதையும் வந்து அந்த தாம்பூல தட்டில் வந்து அரிசியை வந்து கொட்டி நீங்கள் வச்சுருங்க. இதனால் வந்து வீட்டில் அதிகமாக வந்து பணம் வந்து சேரும். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லிட்டு வந்து சொல்வாங்க. நான் சொல்கிற இந்த மூணு பொருட்களை வந்து வாங்கி பாருங்க. அடுத்த நாளே உங்கள் வீட்டில் செல்வம் வந்து பெருகும். அதுக்காண்டி தான் வந்து இந்த மூணு பொருளை வந்து வாங்குங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். இந்த மூன்று பொருட்களை வந்து வாங்கும்போது காலையில் குளிச்சு தான் வந்து பொருட்களை, இந்த மூணு பொருட்களை வந்து வாங்கணும். குளிக்காமல் போய் வாங்கக்கூடாது. குளிச்சுட்டு இந்த மூணு பொருளை வாங்கிட்டு கடைசியாக வந்து கோமியம் கிடச்சிச்சின்னா கோமியத்தை வாங்கி சிறிது அளவு அதில் வந்து மஞ்சத்தூளை கலந்து மா இலையில் வந்து வீடு முழுக்கதும் வந்து நல்லா தெளித்து விட்டாலும் போதும், அவ்வளவு நல்லது. எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே போய் உங்கள் வீட்டில் வந்து பணம் பெருக ஆரம்பிக்கும். அதுக்காண்டி தான் இந்த பதிவை நான் போட்டிருக்கேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.